ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே கேட்டா ரொம்ப ரொம்ப ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்ட் ஒரு வீடியோ தான். என்ன வீடியோ அப்படிங்கறத வாங்க வீட்டுல பாக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பக்கத்துக்கு பெல் பட்டன் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ அது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்ப எல்லாம் வீடியோ சப்ளை பண்றோம், அப்ளை வீடியோ தவறாம பாக்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஜஸ்விகா மீடியா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கண்டிப்பா போய் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்மளோட பிளாக் சேனல் போனா பாண்டி லைஃப் ஸ்டைல் சேனல பாக்கல அப்படின்னா அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்க. என்னோட டே டு டே லைஃப் என்ன நடக்குது அப்படிங்கறது அது நான் ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா போய் இந்த சேனல் கொடுத்தா இதே லவ் அண்ட் சப்போர்ட் அந்த சேனல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இப்போ இந்த வீடியோ என்ன அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் டீட்டெயிலா பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயம் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பிரெகனன்சி டைம்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு ஸ்லிப்பர், ரெண்டாவது பேக். ஏன் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நல்ல பிளாட்டான ஸ்லிப்பரும் கொஞ்சம் நல்லா சாஃப்டான ஸ்லிப்பர் வியர் பண்ணா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம பேக் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது நமக்கு நிறைய வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வச்சு கொண்டுட்டு போறதுக்கு பேக் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நான் பாத்தீங்க அப்படின்னா ஜூக்ல இருந்து பேகும் ஸ்லிப்பரும் வந்து வாங்கியிருக்கேன். சோ இந்த பிராண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி. அண்ட் வந்து உள்ள ஜிப்பும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உள்ள வந்து சப்பை உள்ள அதாவது நிறைய பொருள் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஜிப் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் பவுச் அந்த மாதிரி நிறைய வைக்கிற மாதிரி. பட் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பேக் தான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த பேக் பாத்தீங்க அப்படின்னா 100% வேகன் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் பேக். சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லிப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிளாட்டா ரொம்ப உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, நல்ல வந்து சாஃப்டா இருக்கு. நார்மல் டேஸ்ல எல்லாம் நீங்க வந்து குர்த்தி போடுறீங்க, இல்ல நார்மலா வந்து ஜீன்ஸ் எல்லாம் வேர் பண்றீங்க, இல்ல சாரியே வேர் பண்ணாலும் சரி, எல்லா டிரெஸ்ஸுக்கும் சூட்டபிளான ஒரு பேக் ஒரு ஸ்லிப்பர் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இங்க உள்ளயும் பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து சும்மா நார்மலா கொடுக்காம உள்ளயும் நல்லா சாஃப்டா இருக்கு. சோ இது 100% வேகன்னால உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தாம உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு இந்த பேக். பேக் அண்ட் ஃபுட்வியர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிரெஸ்ஸுக்குமே ஏத்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டைலிஷா சூப்பரா அவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட டீடைல் வந்து அட்லீஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கொடுக்குறேன். பிளஸ் அது மட்டும் இல்லாம நான் கொடுக்குற என்னோட கோட் மூலியமா நீங்க போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் நிறைய இருக்கு. அண்ட் 15% உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கு. சோ இந்த பேக் வந்து ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர், அதாவது அந்த ரோஜா பூ இதழ் இருக்கும்ல, அதை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி கடையில வந்து இருப்பாங்களே அதுதான் வந்து எடுத்திருக்கேன் ஆக்சுவலா நானு. சோ நீங்க வந்து ரோஜா இதழ் கிடைச்சிச்சு அப்படின்னு நல்லா ட்ரை ஆக்கி மிக்சி ஜார்லயே போட்டு நல்லா பொடி பண்ணி கூட எடுத்துக்கோங்க, அது இன்னுமே நல்லா எஃபெக்டிவா இருக்கும். சோ நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டேட்டோ பவுடர். அண்ட் பொட்டேட்டோ பவுடர் வந்து நான் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹெர்போடானிக்கோட பொட்டேட்டோ பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து பொட்டேட்டோ பவுடர் வந்து கிடைக்கல அப்படின்னா நான் வந்து இதோட லிங்க் வந்து அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அப்படி இல்லை அப்படின்னா பொட்டேட்டோவை நல்ல தோல் சீவிட்டு கட் பண்ணி வெயில், அது இப்போ நல்ல வெயில் அடிக்குது, வெயிலில் காய வச்சு நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பொட்டேட்டோ ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பொட்டேட்டோ பவுடராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வரும், அதாவது வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ ஜூஸ் வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கர்ட் வந்து உங்க ஸ்கின்ன நல்ல வந்து சாஃப்டா வச்சுக்கும். அண்ட் கூடவே பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமா வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்ல ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வர மாதிரி ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தேவைன்னா அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கர்ட் ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சுத்தமாக வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ வந்து கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜை நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த பேக்கை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் அன்இவன் ஸ்கின் டோனுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பேக் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அன்இவன் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களோட
ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பொட்டேட்டோ பவுடர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிக்மெண்டேஷனை வந்து போக்கும். அண்ட் பொட்டேட்டோ பவுடர் இன்கேஸ் உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பொட்டேட்டோ வாங்கி அதை வந்து நல்லா வந்து மேல் தோல்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த பொட்டேட்டோ பவுடர் தீர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒன்ஸ் வந்து பவுடர் வந்து பண்ணுவேன். ஸோ அப்போ கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, அதாவது இதெல்லாம் நேற்று கேட்ட கமாண்டு. ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுற பேக்லேயே வந்து நானே சொல்லியிருப்பேன் ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கர்டு ப்ளஸ் மில்க்கு இதெல்லாம் வந்து அதிகமாக உங்களோட ஃபேஸ் பேக்லேயோ இல்லை ஸ்க்ரப்லேயோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரையாக விட்டுடலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பேக் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதில் எதுவுமே வந்து சைட் எஃபெக்ட் ஆட் பண்ணல. நிறைய பேர் கேட்பீங்க, அண்ட் வந்து ஹனி ஆட் பண்ணால் புருவெல்லாம் வந்து கருப்பாயிடுமா அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக அதாவது வெள்ளையாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு மித்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து எங்கே வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே நான் அதிகமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம். அண்ட் வாஷ் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் ஃபேஸை நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த பேக் வந்து உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரெகுலர் பேக்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த பேக் வந்து ஒன்று மார்னிங் அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஈவினிங் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடுங்க. உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் ஃபேஸ் வந்து எல்லாம் ஈவன் கலரில், ரொம்ப அங்கே ஒரு பக்கம் கருப்பு அங்கே ஒரு பக்கம் வெள்ளை அந்த மாதிரி இல்லாமல் ஈவன் கலரில் உங்களோட அண்டரையில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்லாம் வந்து அண்டரை சர்க்கிள் சொல்லுவாங்கள்ல அந்த சர்க்கிள் ரிங்கிள்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி நல்லா பிரைட்டாக வச்சுக்கவும் இந்த பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஃபேஸ் வந்து நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். நீங்களே வந்து உங்களுக்கு பார்த்தவே நல்லா வந்து கிளியராக வந்து தெரியும். அண்ட் நல்லா வந்து பிரைட்னிங்காக இருக்கிறதுக்கும் சரி, இன்ஸ்டன்ட் பிரைட்னிங்க்கும் சரி, உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்கும் சரி இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபேஸில் வந்து நிறைய வந்து முடி இருக்குது அப்படின்னா, தேவையில்லாத முடி இருக்குது அப்படின்னா இந்த பேக்கோட நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.